ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எந்த அப்டேட் வந்தாலும் உடனே நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு உங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்போ இல்லை வந்து அட்மிஷன் ஹெல்ப்போ வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து என்ன நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சார் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ரவுண்டு எப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்போ நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வித் என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருப்பீங்க, அதுக்கப்புறம் டிசபிள் பர்சனாக இருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருப்பீங்க, வித் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கணும். சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 22ஆம் தேதி ஆரம்பிக்குது. சரியா, 22ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங். அன்றைக்கே என்ன பண்ணுறீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போடுறீங்க. 10 மணிக்கு காலையில் ஆரம்பிக்கிறீங்க. 22ஆம் தேதி அதாவது உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங்கை லாக் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 22ஆம் தேதி 9 மணிக்கே உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடச்சிரும். சரியா, 23ஆம் தேதி அதாவது 3 மணிக்குள்ளே நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோம்ல, கன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க, 5 ஆப்ஷனில் 6 ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதை நீங்கள் என்ன பண்ணணும், கன்ஃபர்மேஷன் பண்ணணும். 23ஆம் தேதி உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடச்சிடும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் காலேஜில் போய் சப்மிட் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். இது வந்து யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கு வித் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா. சரியா, இது முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கு அதாவது அகடமிக், அதாவது ஜென்ரல் வரீங்கள கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காமல், சார் நான் வந்து ஏற்கனவே 7.5 ரிசர்வேஷனில் எனக்கு வந்து சீட்டு கிடச்சிருச்சு, நான் இதில் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கலந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ கலந்துக்கிட்டு எனக்கு 2 காலேஜ் இருக்குமே சார், ஏதாவது ஒரு காலேஜை போய் சேர்ந்தீங்கன்னா பரவாயில்லையா? ஆமாம், சேர்ந்துக்கலாம். சரியா, அதனால் 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டு ஜென்ரல் கவுன்சிலிங் நீங்கள் கலந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிறது யாருக்குன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவில் வரீங்க, ஆனால் 7.5 ரிசர்வேஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு 24ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி 2 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறாங்க. 26ஆம் தேதி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைக்குது. 26ஆம் தேதி நீங்கள் 7 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணி முடிச்சிடணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 27ஆம் தேதி உங்களுக்கு கிடச்சிரும். சரியா, இதெல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. சரியா, அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம முக்கியமானது பார்க்க போகிறோம், ஜென்ரல் கவுன்சிலிங். ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம 4 ரவுண்டாக பிரிச்சிருப்பாங்க, ஆனால் இப்போ வந்து 3 ரவுண்டாக என்ன பண்ணிக்கிறாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து கொடுத்தோம். நம்ம சேனலில் தான் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு 3 ரவுண்டாக கவுன்சிலிங் வந்து பிரிக்க போகிறாங்க அப்படிங்க அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தோம். இன்றைக்கி காலையிலே நம்ம கொடுத்துருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி 3 ரவுண்டாக என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து 200லேருந்து 177 வரைக்கும் கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டு அதாவது ஜென்ரல் ரேங்க்கில் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருந்து 22761 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டு. சரியா, அதாவது ஜென்ரல் ரேங்க்கில், ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஜென்ரல் ரேங்க்கில் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 22761 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா 176 புள்ளி. சரியா, அதாவது 176.99 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டு. ஜென்ரல் ரேங்க் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 22762லேருந்து 87049 வரைக்கும். அடுத்து தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 141.86லேருந்து லாஸ்ட்டு கட் ஆஃப் வரைக்கும் 77.50 வரைக்கும். சரியா, அதாவது 87050லேருந்து 176744 பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டில் கலந்துக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு வந்து 28ஆம் தேதி 28, 29, 30 நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 31ஆம் தேதி கிடைக்குது. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் கொடுக்குறாங்க, 31-1 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அக்செப்ட் அண்டு அதை ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 22ஆம் தேதி சரியா, அதாவது 2/8/23க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாயின் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் அண்டு அப்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடச்சிடும். அதாவது நீங்கள் அக்செப்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு சரியா, ஒன்று அக்செப்ட் இல்லாட்டி அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் தேதியே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடச்சிடும். சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஜாயினிங் டேட்டு
நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போய் காலேஜில் போய் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சப்போஸ் அப்வேர்டு அண்டு என்னன்னு சொல்லி டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகணும் 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும். இதை பற்றின தெளிவான வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ டேட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, சரியா? ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்வேர்டு ஆப்ஷன் கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா 9ஆம் தேதி கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் ரவுண்டோட கவுன்சிலிங் வந்து 28ஆம் தேதி ஆரம்பிச்சு 9ஆம் தேதி நமக்கு முடியுது, சரியா? அதை நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும், சரியா? 28/7 ஆரம்பித்து நமக்கு 9/8 நமக்கு முடியுது. அடுத்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா 9/8 ஆரம்பித்து நமக்கு வந்து 22/8 முடியுது, சரியா? அப்புறம் தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 22/8 ஆரம்பித்து 3/9 தான் கவுன்சிலிங்கே முடியுது. சார், ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சுன்னா காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டிமேஷன் எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே காலேஜில் வந்து ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, சரியா? அந்த இன்டிமேஷன்லாம் காலேஜ்லேருந்து வந்துடும், ஒன்றும் கவலைப்பட வேணாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங். அதே ஜென்ரல்லே 7.5 இருந்தீங்க அப்படின்னா அதே கட் ஆஃப் தான் உங்களுக்கு. ரேங்க் வந்து பார்த்தீங்க 7.5 ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 1074 ரேங்க் வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு, 1075 8586 வரைக்கும் செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8587 27866 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட், சரியா? உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்து எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே இது கிடச்சிடும். இன்னும் வந்து நமக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாதனால நிறைய பேருக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், சரியா? அதனால் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்போ ஹெல்ப் வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்போ இல்லை எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.